ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கும் கண்ணன் நான் பார்க்க வந்திருக்கேன். அவர்கிட்ட இன்றைக்கி டவுட் ஒன்று கேட்க வந்திருக்கேன். அதாவது ஏர் ஃபில்டர் சம்மந்தமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் வந்து என்னென்னா 5 மணி இருக்கும், ஃபுல்லாக 5 அடைச்சிருக்கும். 5 அடைக்கிறப்ப என்ன ஆகணும், இந்த தூசியை பூரா வாங்கி அதை வச்சுட்டு ஃப்ரெண்ட் ஏராக விடும் இன்ஜினுக்கு, கார் போட்டுக்கு விட்டு கார் போட்டிலேருந்து இன்ஜினுக்கு வரும். இன்ஜினுக்கு எரிஞ்சு வெளியே போக விடும். அதனால டஸ்ட்டு ஒரு டஸ்ட் அடைஞ்சிக்கிருந்தாலும் வண்டி அடைக்கத்தீங்க. டஸ்ட்டு இல்லாட்டி மாதத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டராக ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் கிளீன் பண்ணும். கிளீன் பண்ண போட்டால் நல்லா வண்டி நல்லா மைலேஜ் தரும், நல்லாவும் இருக்கும். சரி, இந்த ஏர் ஃபில்டர் வந்து கலட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது என்ன ப்ரொசீஜரு? நேரம் ஏர் ஃபில்டர் இருக்குல்ல, இப்போ ஏர் ஃபில்டர் எடுத்துட்டான். இப்போ எடுத்துனோம்னா அந்த ஃபில்டர் வந்து இப்படி உட்காந்துக்கிறோம். உட்காரப்ப வண்டி ஓடிட்டே இருக்கான். இப்போ என்ன பண்ணு, திருப்பி இந்த ஃபில்டர் எடுத்துனோம்னா இந்த ஃபில்டர் திரும்பி உட்கார வைக்கணும். அப்போ திரும்பி எல்லாத்தையும் கழட்டிகிட்டே திரும்பி ஏற்றணும். ஓ, அப்புறம் ஏர் ஃபில்டர் கலட்டுறது அப்படின்னா அந்த ரவுண்டாக ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை கலட்டுறது மட்டும் அதை கதவையில்லை, இதை எழுத்துனாலே எல்லாம் முடிஞ்சு போதில்ல. அப்போ இந்த வெளியே எடுக்கும் போல இந்த ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் பண்ணுற ஓட்டுற ஓட்டுற சவுண்டு கூடும். சவுண்டு கூடதா, அப்படி திரும்பி என்ன பண்ணி இதை பூரா கழட்டிட்டு இதை பூரா இதை ஈஸியாக கழட்டி போடலாம். இதை ஃபிட் பண்ணுறது பெரிய வேலை இருக்கும். இதை பூரா எல்லாத்தையும் கழட்டணும். இந்த திரும்பி போனோன்னா எப்படி இருக்குது இந்த ஏர் ஃபில்டர், நல்லா இருக்கா இல்லையா என்னன்னு அந்த மாதிரி பார்க்கணும். இது பூரா கழட்டிடுறான், திரும்பி கொஞ்சம் கழிச்சு நம்ம மாற்ற முடியாது. அப்போ தூசி எது அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். தூசி இதை பூரா கழட்டி க்ளீன் பண்ணிட்டு திரும்பி வேணாம் சேர்க்க முடியாது, அப்படியே ஏற்ற முடியாது. ஏற்றினே திருப்பி உள்ள டஸ்ட்லாம் இருக்கும்ல, அப்போ இதில் ஏற்றிய முடியும். அவ்வளோதான். இப்போ ஒரு சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரை எடுத்துறாங்க, எடுத்துட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. அப்போ சவுண்ட் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓட்டுறாங்க. கிடைக்குது, கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக வண்டி கேட்குற மாதிரி இருக்கும். அது என்னென்னா மைலேஜ் தராது ஒன்லி, அது என்னென்னா வண்டி போகவே போகாது. வண்டி திணற மைலேஜும் தராது, ஒன்றும் தராது. வண்டி என்னமோ விரட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் போகாது வண்டி. சரிண்ணே, அப்படி எடுத்துகிட்டே அப்படின்னா எடுத்துகிட்டு ஓட்டுறப்ப இன்ஜின் பிரச்சனை எதுவும் வருமா? கண்டிப்பாக வரும், இன்ஜின் பிரச்சனை வரும். இன்ஜின் பிரச்சனைனா அப்படி எவ்வளோ செலவு வரும்? செலவு தான் ஒரு 4 ரூபா வரும். உங்களுக்கு ஏற்பட்டு வெளியே எடுத்துட்டு உள்ளே போய் தூசி எல்லாம் லாக் ஆகிரும்ல, லாக் ஆக வண்டி திணற ஆரம்பிக்கும், புகத்தல் பிஸ்டன் போக அப்படி எல்லாம் ஒரு வழியாக வந்துடும். அது மேக்ஸிமம் மாட்டக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு போகிறது பிஸ்டன் தான் போகுமா? ஆமாம், பிஸ்டன் போகும். கார் போட்டு போய் பிஸ்டன் தானே வரும், எட்டுக்கு வந்து எட்டுலேருந்து அப்படியே பிஸ்டனுக்கு வந்துடும். அப்போ த வண்டி விரட்ட விரட்ட என்ன ஒன்று, தேய்மலாக தெஞ்சு தேய்மலாக அப்படி புகையாக வந்துடும். புகையாக வர்றப்போ அப்புறம் புகை தள்ளிக்கிட்டே இருக்கும், ப்ளக்கு போகும், அப்படி ஒரு வேலையாக வந்துடும். சரி, இந்த காட்டன் ஃபில்டர் அந்த மாதிரிலாம் போடுறாங்களா? அதெல்லாம் கரெக்டாக, அது வேஸ்ட்டு. ஏன்னா பாஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும், அட்டை போடுறது வேஸ்ட்டு. பாஞ்சு போட்டால் அது பூரா வாங்கியிருக்கோம், ஏர் பூரா ஏர் வாங்கிக்கிறோம், தூசி பூரா வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும். சரி, என்ன கம்பெனி ஃபில்டர் போடலாம்? ஒரிஜினல் போட்டால் நல்லது, கம்பெனி ப்ராண்ட் வாங்கி போட்டால் நல்லது. லோக்கல் வாங்கி போட்டீங்கன்னா வண்டி தரலாம், மைலேஜ் தராது, தூசி வாங்காது. ஒரிஜினல்னா கொஞ்சம் கம்பெனி ஐட்டமாக இருக்கும். இந்த பிக்கப் அதெல்லாம் வந்து பிக்கப்பு உங்களுக்கு அடைச்சுன்னா பிக்கப் போகாது, வண்டி ரன்னிங் இருக்காது. ஏர்போர்ட் அடைச்சாலே வண்டி திணற ஆரம்பிச்சிடும். ஓட்டுறதுக்கே நம்ம முக்கியம் தெரியும், வண்டி என்ன திணறி போகிற மாதிரி இருக்குது, அடைக்கிற மாதிரி இருக்கும். ஏர்போர்ட் கட்டி பார்த்தோம்னா அப்படியே டஸ்ட்டாக இருக்கும். டஸ்ட்டு திருப்பி பூஸ்ட் மாட்டீங்கன்னா வண்டி ஃப்ரீயாக போகும், மைலேஜும் நல்லா தரும். சார், அதெல்லாம் இன்ஜின் பிரச்சனை எதுவும் வருமா? இன்ஜினுக்கு பிரச்சனை வராது, ஏர்போர்ட்டே மாத்திரமா வரும், இன்ஜினுக்குலாம் பிரச்சனை வராது. அதாவதுண்ணே, இப்போ நான் ஏர் ஃபில்டர் வந்து மாற்றவே இல்லை, இப்போ ஒரு 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் இந்த லிமிட்டில் நான் மாற்றி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து மாற்றாமல் ஒரு 15000 கிலோமீட்டர் 20000 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டே இருக்கேன். அப்போ இன்ஜினுக்கு எதாவது பிரச்சனை வருமா? இன்ஜினுக்கு பிரச்சனை வராது, வண்டி உங்களுக்கு அடைச்சுனா போகாதுல்ல. வண்டி வண்டி இப்போ ஏர்போர்ட்டில் போய் உள்ளே லாக் ஆகிடுச்சு, லாக் ஆகிறப்ப வண்டி நம்ம என்ன அதே போட்டாலும் வண்டி மூவிங் ஆகாது, இன்ஜினுக்கு பிரச்சனை வராது. வண்டி மூவ் ஆகும் என்ன பண்ணி திணற திணற வண்டி நம்ம ரன்னிங் கொடுத்தாலும் புகத்தே தரலாம், வண்டி ரன்னிங் இருக்காது. அது என்ன ஏர்போர்ட்டில் மாற்று எடுத்துகிட்டு வேறு மாற்றலாம் நல்லது. சரிண்ணே, ஒரு 8000 கிலோமீட்டருக்கு ஒரு வந்து இந்த ஏர் ஃபில்டர்ன்றதை க்ளீன் பண்ணி போடணும். மேக்ஸிமம் ஒரு 5000 கிலோமீட்டர் அட்டைனா ஒரு 5000 வரும், பாஞ்சுனா ஒரு 5000-3000 போயிடும். ஏன்னா அதை வந்து நிறைய வாங்கிக்கிறோம், அட்டைனா அப்படி வாங்காது, 1000 மட்டும் உள்ளே தள்ளிடும். சரிண்ணே, இப்போ மாற்றணும் அப்படின்னா எந்த டைம் இன்டர்வலில் மாற்றுறது? மாற்றினா ஒரு 2000 கிலோமீட்டர் சர்வீஸ் கொடுவாங்க. அப்போ என்ன அதில் எப்படி நல்லா இருக்கா இல்லையா அதை கிளீன் பண்ணுறப்பே தெரியும். அட்டைனா உங்களுக்கு ஏறி பிடிச்சி மாட்டிடுவோம், இதே அது பாஞ்சுனா நம்ம பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணுவோம். அப்போ கசக்கும் போல் அது தெரியும், அது வந்து நூல் நூல் ஆகுறதா இல்லை நல்லா இருக்கா, நல்லா கையில் பார்த்தாலும் தெரியும். அப்போ நல்லாச்சு, அப்படி ஆயிலில் போட்டு அப்படி மாட்டிடலாம். அட்டைனா ஏறு பிடிச்சி மாட்டிடலாம். சரி, ஸ்பாஞ்சு நல்லதா இல்லை அட்டை போடுறது அந்த இது நல்லதா? பாஞ்சு நல்லது, பாஞ்சு நம்ம எப்போனா க்ளீன் பண்ணிக்கலாம்ல, க்ளீன் பண்ணி அதை போட்டுக்கலாம். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பைக்கில் எல்லாத்துலேயுமே என்ன ஃபில்டர் வருது? இப்போ கூட அட்டை வருது. வெல் யூஸ், அதே மாதிரி அண்ணன் ஒன்று சொன்னாப்புல, அதாவது ஏர் ஃபில்டர் வந்து போடாமல் வந்து வண்டி ஓட்டக்கூடியப்போ
ஒரு பிரச்சனை, ஒரு மேஜரான பிரச்சனை வருது. என்னன்னா உள்ள வந்து இன்ஜின்ல வால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கான், அது வந்து கரெக்டா க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகணுமா, இந்த ஏர் ஃபில்டர் வந்து மாட்டாம இருக்கப்ப டோட்டலா அந்த வால்வ்ன்றது ஓப்பன் ஆயிருமா, மறுபடியும் க்ளோஸ் ஆகாதான். ஸோ வண்டியை வந்து மெக்கானிக் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வால்வ் வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஆயில், அந்த ஸ்பார்க் பிளக்ல ஆயில்லாம் விட்டு கொஞ்சம் ஒரு லென்த்தியான ப்ராசஸ் போல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, பெட்டர் நீங்கள் ஏர் ஃபில்டர் போட்டே வண்டி ஓட்டுங்க, அதான் உங்களுக்கு நல்லது வண்டிக்கு நல்லது.